ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்ன வீடியோ பார்க்க போனோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது நம்ம தேவையானா உடனே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். தேவையில்லாத டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாகவே இந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இப்படி ஜஸ்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிப்போம். இதில் வந்து அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து, ஸோ டக்குன்னு நம்ம வந்து யோசிக்காமலே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மள மொபைல் ஃபோனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னா, அந்த ஆப் ரிலேட்டடான ஃபோல்டர்ஸ் எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், என்னோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்ன ஃபோல்டர் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணாமல் சும்மாவே வந்து அன்இன்ஸ்டால் டைரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸோ அதனாலேயே அதில் இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹிடன் ஃபைல்ஸ், இந்த மாதிரி உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஃபைல் மேனேஜரில் தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸை வந்து ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இப்போ ஏதாவது ஒரு ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த OLX இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கு பாருங்க என்னோட மொபைல் ஃபோனில். ஸோ இதை வந்து நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படிங்கிற இது இருக்கும் பாருங்க. ஒரு சில மொபைல் ஃபோனில் ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஆப்ஸ் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து OLX அந்த OLX இந்தியா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போது பார்க்குறேன். இப்போ பாருங்க, இதில் வந்து இந்த OLX இந்தியா அப்படிங்கிற ஆப் வந்து லிஸ்ட் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் வந்து கிளியர் ஸ்டோரேஜ் இருக்கும், அடுத்து கிளியர் கேட்ச் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆப் சைஸ் அப்படின்னு போட்டு 85 MB அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் வந்து 85 MB தான். பட் டோட்டல் கீழே பாருங்கள், 130 MB வந்து ஸ்டோரேஜ் இப்போ பிடிச்சிட்டு இருக்கு நம்ம மொபைல் ஃபோனில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப் சைஸ் மட்டும்தான், 85 MB இருக்கக்கூடிய அந்த ஆப் சைஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே இடத்த வந்து பிடிச்சிட்ருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து டைரெக்டாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த டேட்டாவும் டெலிட் ஆகிடும். ஸோ ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து டெலிட் ஆகாமலேயே நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இடத்த பிடிச்சிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து கிளியர் கேட்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த கேட்ச் ஃபைல் வந்து கிளியர் ஆயிரும். கேட்ச் ஃபைல் அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் சேவ் ஆகிருக்கக்கூடியது. ஸோ அது வந்து கிளியர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ். இந்த கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த யூசர் டேட்டான்னு ரெண்டாவது இருக்குது பாருங்கள், இது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த OLX-ல சும்மா ஜஸ்ட் வந்து அந்த ஆப்பில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அதில் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஒரு சில ஃபோல்டராக கிரியேட் ஆகி அதுவே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெலிட் பண்ணணும். இப்போ கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ டெலிட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த OLX சம்மந்தமான டேட்டா எதுவுமே நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இல்லை, எல்லாமே இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக் வந்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த ஆப் வந்து ப்ராப்பராக நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன வழிமுறையில் ப்ரொசீஜர் படி கரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுது உங்களுக்கு ஒருவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.